ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்டெட் பேப்பர் டூக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் முக்கியமான பகுதிகளையெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ டிஎன்டெட் பேப்பர் டூ வந்து எக்ஸாம் வந்து எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட்டில் இருக்கீங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டிசம்பர் மன்த் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் அது சம்மந்தமாக இப்போ எந்த இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு கொடுக்கல ஸோ இது வந்து பேரிடர் காலம்ன்றதால அவங்களும் எந்த இன்டிமேஷனுமே கொடுக்காம இருக்கிறாங்க நம்மளுக்கு வந்து டிசம்பர் மன்தில் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு டிசம்பர் மன்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவுன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கே வந்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடியே ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க பட் நம்மளுக்கு எந்த இன்டிமேஷனும் இது வரைக்கும் கொடுக்கல நம்ம ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக குறைந்தபட்சம் இருபது டு முப்பது நாட்களாவது நம்மளுக்கு வந்து கேப் இருக்கும் ஆனால் அவங்க வந்து எந்த இன்டிமேஷனுமே கொடுக்காமல் இருக்கிறாங்க ஸோ அதனால் டிசம்பர் மனத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வந்துட்டு பேரிடர் காலம் அதனால் எந்த அறிவிப்பும் அவங்களுக்கு கொடுக்கல இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க இது சம்மந்தமாக சொல்லுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு சொல்லிவிடுவாங்க நம்மளுக்கு முன்னாடியே எக்ஸாம் எப்போது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க ஸோ டிசம்பர் மனத்தில் நடக்க வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னும் படிக்காமல் இருந்தாக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா படிங்க இதுதான் நம்மளுக்கு கடைசி வாய்ப்புன்னு நினச்சிட்டு எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை நான் இன்னும் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுமே கவலைப்பட வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லோராலையுமே முடியும் ஸோ வந்து தொ நீங்கள் வந்துட்டு இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம அடுத்த அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது ஏன்னா ஆல்ரெடி நிறைய அறிவுகள்லாம் புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு அந்த அந்தளவுக்கு நல்லது ஸோ அதனால் எல்லாருமே நல்லா படிங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது ஒரு வாய்ப்புன்னு நினச்சிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் தொடர்ந்து டெட்டு பேப்பர் டூக்கு வந்து முக்கியமான பகுதிகள் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ மறக்காம எக்ஸாம்ஸ் லைஃப் சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்